நம்ம ரெண்டு பேரும் வீட்டில் ஓகே, இதுக்கப்புறம் நம்ம தானே டிசைட் பண்ணோம். பேசிக்கலி எனக்கு கொஞ்சம் டாக்டிவ் தான், வீட்டில் உங்களை பற்றி சொன்னாங்க, அப்படி இருந்தும் நேரில் பார்த்து பேசினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதான் மீட் பண்ண கூப்பிட்டேன். என்ன இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போகிறது நம்ம ரெண்டு பேர் தானே, ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் கவின், சொந்தமாக மியூசிக் போடுறேன், 33 வயசு. அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு தெரியும், வீட்டில் சொன்னாங்க, வேறு சொல்லுங்கள். வீட்டில் நான் 3வது பையங்க. ஐயோ, நான் அதை பற்றி கேட்கலங்க, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன், உங்ககிட்ட காடி இருக்கா? காடி வெளியே உங்கள் காடி பார்த்தேன், ஹோண்டா சிஆர்வி, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. எப்படி எப்படி ஏன் காடியை யூஸ் பண்ணுவியா? ஏண்டா நாய, 33 வயசு ஆச்சு, ஒரு காடு கொடுல, ஒரு காடு கொடுல, உனக்குலாம் வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? கவிதா, கவிதா, சாரி, காடி பத்தி பேசிக்கிட்டு இருந்தால, வீடு எப்படி, அதாவது இருக்கா இல்லையா? நமக்கு வீடெல்லாம் இல்லைங்க, ஆனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படியே அங்கங்க தங்கிக்குவேன். ஒரு மாசம் அவன் வீட்டுல, ஒரு மாசம் இவன் வீட்டுல. உங்களுக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொன்னாங்க, நான் அங்கேயே ஷிஃப்ட் ஆகி வந்துடுறேன். கலக்கிருச்சு போயிட்டு வந்து அந்த ரியல் டீல்ஸ் நம்பர்னு சொன்னியே, அது உடனே அனுப்பிடா, அர்ஜென்ட்.